எங்கே போனாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. இப்படி பிரச்சனைக்கு பேர் போன ஆளாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் தான் சிம்பு. போகிற இடம்லாம் முட்டி முட்டி மோதிர இடமாகவே சிம்புவுக்கு இருந்துச்சு. ஏதோ கடவுள் புண்ணியமும் ரசிகர்கள் தன்னோட பக்கத்தில் நின்னதுனாலையும் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு பிளே பாயாகவே வளம் வந்தார் சிம்பு. சமீப காலமாக அவரோட நடிப்பில் ரிலீஸான மாநாடு, வெந்து தணிந்தது காடு, பத்து தலை போன்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்புவோட நடிப்புக்கு தீனி போடுற படங்களாகவே அமைஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக கமலோட ப்ரொடக்ஷனில் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் ஒரு புது படத்தில் நடிக்கிறதுக்கும் ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்நிலையில் தான் அவரை பற்றின ஒரு சீக்கிரட்டை திரை விமர்சகர் வித்தகன் சேகர் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது பல முன்னணி நடிகைகள் கூட தொடர்பு படுத்தி பேசப்பட்ட சிம்பு நயன்தாரா கூட இருந்த காதலை மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஹன்சிகா, த்ரிஷா போன்ற பல நடிகைகள் கூட சிம்புவுக்கு காதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்நிலையில் தமிழ் சினிமாவில் சின்ன குஷ்புவாக திடீர்னு உள்ளே நுழைஞ்சவங்க தான் ஹன்சிகா. பல வெற்றி படங்களில் நடிச்சிட்டு இருந்த அவங்க சிம்பு கூட காதல் வசத்தில் இருந்தாங்க. இவங்க காதலுக்கு சிம்புவோட தந்தை டி ராஜேந்திரும் பச்சைக்குடி காட்ட கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான். ஆனால் அந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா திடீர்னு நின்றுச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணமும் சிம்பு தான் அப்படின்னு வித்தகன் சேகர் வந்து தெரிவிச்சிருந்தார். அதாவது அந்த நடிகை கிட்ட சிம்பு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாராம். இதில் ஹன்சிகாவுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் இனிமே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சிம்புவை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கடந்த வருஷம்தான் பார்த்தீங்கன்னா நடிகை ஹன்சிகாவுக்கு கல்யாணமும் நடந்திருந்துச்சு. தன்னோட திருமணத்தை பிரபல ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அந்த திருமணத்தை பற்றியும் பேசியிருந்தாங்க ஹன்சிகா. அப்போ ஹன்சிகா கிட்ட சிம்புவை பற்றி கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ஹன்சிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிம்பு கூட இருந்த காதலை மறக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் என்னோட கணவர் வந்து என்கிட்ட காதலை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு வந்து ஹன்சிகா வந்து தெரிவிச்சிருந்தாங்க.